கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக இருந்த சங்கடங்கள் விலகுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த 2024 இருக்க போகிறது. என்ன எதை வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறது கேட்டதுதான், உங்களுடைய வாழ்க்கை கிராஃபும் அப்படியே மேலே போகிறதுக்கு உண்டான நேரம் வளர்ச்சியை காணக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸ்ரீ குருப்யோ நமக, ஹரி ஓம், ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அடியேன் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய 2024 ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும், குறிப்பாக ஆரோக்கிய செல்வத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த 2024 ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பகிர்வதில் அடியனுக்கு பெருமை, அளப்பற்ற பெருமை. இந்த 2024 வருடம் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்த வேண்டுங்கிற ஒரு குறிக்கோளோட, பிரார்த்தனையோட இந்த எபிசோடை நம்ம துவங்குகிறோம். 2024 ஜனவரி 1 இருக்கக்கூடிய கிரக நிலவரம், அதுக்கப்புறமா கிரக நிலவரம் மாறும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் தான் அதுலேருந்து எப்படி போக போகிறோங்கிறது தெரியும். இந்த 2024 வரக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தா, ஜனவரி 1 அன்னைக்கு குரு பகவான் மேஷராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அதாவது கடந்த ஒரு 4 மாதமாக 5 மாதமாக 2023 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வக்ரகதியில் இருக்கிற குரு பகவானால் பல பேருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டது. சனி பகவானும் குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தார். இந்த ஜனவரி 1 12 2024 ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, 2.5 மினிட்ஸ்க்கு முன்னாடி குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். இதனால் இந்த வருஷமே சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நடுவில் சில சங்கடங்களும் வருது. ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால அது அப்புறமா பார்த்துப்போம். ஆரம்பத்தில் கேது பகவான், இந்த வருஷ ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னிராசியில் வருஷம் முழுக்க இருக்க போகிறாரு. அதே சமயம் இந்த வருஷ ஆரம்பத்தில் சுக்கிரன் விருச்சிக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. சுக்கிரன் புதன் சேர்க்கை விருச்சிக ராசியில், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை. சூரியன் செவ்வாய் குருவுடைய 9 பார்வையில் இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்துடன் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது. லாபஸ்தானம் காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்னத்துக்கு 11 இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. விரயஸ்தானம் அதாவது 12 இடம், அதாவது 12 ராசிகளில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த ராகு கேது இந்த வருஷம் முழுக்க இந்த ராசியில் தான் இருக்க போகிறாங்க. கன்னி ராசிலையும் மீன ராசிலையும் சனி பகவான் வருடம் முழுக்க இந்த ராசியில் இருக்க போகிறாரு. குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் மேஷ ராசியில் தன் பயணத்தை துவக்கிட்டு மே 1 அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே இந்த வருஷ கடைசி வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதுதான் இந்த வருடத்திற்கு உண்டான வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மற்றும் வருடத்தில் போகக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் தனுசு ராசியில் இருக்கிற சூரியன் சூரியன் செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு 15 சூரியன் ஜனவரி 15 அன்னைக்கு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜனவரி மாத கடைசியில் செவ்வாய் பகவான் மகர ராசிக்குள்ளே வராரு, உச்சஸ்தானத்தை அடைகிறார். அதற்கு பிறகு மார்ச் மாதம் அந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகி சனியோடு இணைகிறாரு. இந்த சனி செவ்வாய் இணைவுங்கிறது வந்து சில சங்கடத்தை மீண்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். என்னடா இது ஆரம்பத்திலே நெகட்டிவ் சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான். இப்போவே நம்ம இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போதே முகக்கவசம் போட்டுக்கோங்கன்ட்டு அரசாங்க வலியுறுத்தல்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். அது வந்து மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதுக்கப்புறம் பாதிப்புகள் குறைய துவங்கும், நன்மைகள் அதிகரிக்க துவங்கும். கடந்த 1991-92 வருஷத்தில் எப்படி நம்ம நம்மளுடைய உலகமயமாக்கலுக்கு நம்ம நாட்டை திறந்து விட்டோமோ அது மாதிரி ஒரு வளர்ச்சி இப்பொழுது வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதனால் பல பேருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் கிரக பெயர்ச்சிகள்னு கேட்டால் ஒரே ஒரு கிரக பெயர்ச்சி தான் மெயின் கிரக பெயர்ச்சி. வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே 1 1/5/2024 அன்று பெயர்ச்சி ஆகிறாரு. மே 1 அன்னைக்கு அது ஒன்று தான் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள்.
இந்த வருஷத்தில் குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி வக்கரகதி அடைவாங்க. எப்போது அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பகவான் வக்கரகதி அடைகிறது வந்து மே 1ஆம் தேதிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. குரு பகவான் வக்கரகதி அடைகிறது அக்டோபர் 9ஆம் தேதி அன்னைக்கு வக்கரகதி அடைகிறாரு. அக்டோபர் 9, 2024 அன்று குரு பகவான் ரிஷபராசியிலேயே வக்கரகதி அடைந்து பிப்ரவரி 2025 தான், ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரியில் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கிட்டத்தட்ட 4-5 மாதம் அந்த இடத்துல வக்கரகதியில் இருப்பார். அந்த பீரியடில் சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சனி பகவான் ஜூலை 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால் இந்த 2024வது வருடம் அப்படிங்கிறது வந்து 12 ராசி மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பாசிட்டிவ் சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. சரி சார், பாசிட்டிவ் சேஞ்சுங்கிறதில் எங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு மனசில் தோன்றது எனக்கு கேட்குறது. இந்த வருடம் பலருக்கும், ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் பீப்புளுக்கு இழந்த செல்வாக்கையும் இழந்த செல்வத்தையும் பெறுவதற்குண்டான ஆண்டாக இருக்கும். ஆனால் பாதிப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எப்போ மார்ச் ஏப்ரலில் எப்போ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலுமே அந்த டைமில் தொழில் மந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கோ அவ்வளோதான். மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த 2024ஆம் ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் கூடவே பரிகாரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். பரிகாரம் எதுக்கு சார், கஷ்டம் இருந்தால் தானே பரிகாரம் அப்படின்னு கேள்வி வரும். கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குது. அதாவது வந்ததுக்கு பிறகு காப்பது ஒரு மருந்துன்னா, வருமுன் காப்பதும் ஒரு மருந்து தான். எப்படி நம்ம கொரோனா காலத்தில் நமது நாடு பாரத தேசம் எல்லா நாட்டுக்கும் வருமுன் காக்கும் கோவிட் அந்த மருந்தை கொடுத்ததோ, அது மாதிரி இந்த 2024ஆம் ஆண்டில் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து உங்களையும் என்னையும் தற்காத்து கொள்வதற்குண்டான பரிகாரத்தையும் சேர்த்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை, இந்த 2024 எப்படி இருக்குங்கிற பலாபலன்களை ஆராய்வோம். அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக இருந்த சங்கடங்கள் விலகுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த 2024 இருக்க போகிறது. என்ன எதை வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறது கேட்டதுன்னா, முதல்ல இது நாள் வரை கடந்த ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா எதிரிகளின் தொல்லை நிறையா இருந்திருக்கும். அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் பட்டிருப்பீங்க. பணம் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும். பணக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்ன சொல் காப்பாற்ற முடிஞ்சிருக்காது, இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் முதல் விஷயம் ஆரோக்கிய ஏற்றம் தருகின்ற ஆண்டாக இருக்கும். உடம்பில் தீர்வு கிடைக்கும், உடம்பில் வியாதி விலகிறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆக போகிறாரு இந்த மாதம், இந்த வருஷம் மே மாதம். அது வரைக்கும் எப்படி இருக்கும், முதல்ல ரெண்டாக பிரிச்சுக்கணும். மே மாதம் வரைக்கும் ஒரு மாதிரியும், மே மாதத்திற்கு பிறகு ஒரு மாதிரியும் இருக்க போகிறது. ஆனால் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு நல்லது தான். எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டேன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு பெயர்ச்சியான குரு 2023 முழுக்க தர வேண்டிய பண வருமானத்தை உங்களுக்கு தராமல் தடுத்துட்டு இருந்தார். அதற்கு காரணம் குரு இல்லை, சனி பகவான் தான். சனி பார்வையில் குரு இருந்ததுனால உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டது. 2ஆம் இடத்தை குரு பார்த்தா நல்லது தானே சார், ஆமாம் நல்லது தான், ஆனால் அந்த கொடுக்க வேண்டிய குரு எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ இந்த வருஷம் ஜனவரி மாதம் குரு வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால எடுத்த குரு திருப்பி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குருவாக உங்களுக்கு மாறக்கூடிய வகையில் இருக்குது. பல புதிய பரிமாணங்களையும் பல புதிய பாடங்களையும் கற்றுக் கொடுத்தாரு குரு பகவான். அந்த பாடத்துக்குண்டான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. வழக்குகளில் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது 2024.
என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுதான், குரு பகவான் பயிற்சியானது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துறது. ஆறாம் இடத்துல சனி உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்கள் கூடவே இருந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்த நபர்கள்லாம் காணாமல் போகிறதுக்கு, அவங்க திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் உங்கள் லைஃப்பை விட்டு வெளியில் போவாங்க. உங்கள் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு நாளைக்கு காத்தா இன்றைக்கி காத்தால வரைக்கும் இருப்பாங்க. நாளை இன்றைக்கி நைட்டு கிளம்பும் போது ஆஃபீஸ்க்கு போக, ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது ஓகே சி ஓ டுமாரோ அப்படின்ட்டு போவாங்க. அடுத்த நாள் காத்தாலெலாம் அவங்க வந்திருக்க மாட்டாங்க, ஆஃபீஸ்க்கு வர மாட்டாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா எல்லோரும் திருப்பி உங்கள்கிட்ட கேட்பாங்க, அவன் உங்கள்கிட்ட தான் உங்கள்கிட்ட தானே போனான் அப்படின்ட்டு. எங்கே போனால் வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு போட்டிருக்கோம், ரூமுக்கு போய் பார்த்தா ரூம் போட்டிருக்கோம், எங்கே போனான்னு தெரியாது. கடைசியில் பார்த்தா அவனுக்கு உங்களை விட உங்களுக்கு தொல்லை கொடுக்கறத விட ஒரு பெரிய பிரச்சனை அவங்க வீட்டில் நடந்திருக்கும். அதனால் உங்களுக்கு உங்களை விட்டா போதுண்டான்ட்டு ஓடியிருப்பான். இதனால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2024 வந்து இருக்கிறதுலையே அதிகமான நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக குரு பகவான் யாருக்கு கொடுக்க போகிறார்னா, முதல்ல மேஷராசிக்கு கொடுக்க போகிறாரு, அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு ஓரளவுக்கு நிறைய பலன்களை கொடுப்பாரு, அடுத்தது கன்னிராசி தான். நம்பர் 2 பொசிஷனில் கன்னிராசி இருக்கீங்க. அதனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தனலாபம் அதிகரிக்கிறதோ இல்லையோ, இத்தனை நாள் வரைக்கும் தனத்தை கொடுப்பாரு, அதாவது ஜனவரி டு மார்ச் ஏப்ரல் பணத்தை கொடுப்பாரு, ஏப்ரலுக்கு அப்புறம் காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பாரு, உங்களுக்கு மனோ தைரியத்தை கொடுப்பாரு. மூன்றாம் இடத்திற்கு சனி மற்றும் குருவின் பார்வை கிடைக்கிறது, உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் மே மாதத்துக்கு அப்புறம். அந்த ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால வியாபாரிகள் இந்த வருடம் முழுவதுமே வளர்ச்சி அடைவார்கள். உங்களுடைய கிராஃப் வந்து அப்படியே ஏரோப்ளைன் ஏறுற மாதிரி மேலே கிராஜுவலாக ஏறும். ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து எப்படி ஏரோப்ளைன் 30,000 அடி 50,000 அடி போகுமோ அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை கிராஃபும் அப்படியே மேலே போகிறதுக்கு உண்டான நேரம் வளர்ச்சியை காணக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு குறிப்பாக 9ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறதுனால மே மாதத்திற்கு பிறகு இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமணமான ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு குரு பார்வை வருது, ராசியில் கேது இருக்கார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லை, நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இதனால் வரைக்கும் சொல்லி திருந்தாதவன் அடித்து திருந்தாதவன் அனுபவத்தினால் திருந்துவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அனுபவத்தை இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்து ஆரம்பத்திலேருந்தே பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். குடும்பஸ்தானத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள், வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள், பூமி தொடர்பான முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும், கலைத்துறை நண்பர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள். மொத்தத்தில் கன்னிராசி வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த 2024 கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை, எது பண்ணால் எங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள், ஏன்னா குருவும் சரி சனியும் சரி இந்த வருஷ கடைசியில் ஜூலை டு நவம்பர் சனியும் அக்டோபர் டு ஜனவரி 2025 பிப்ரவரி குருவும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுபலன்களை தருவார்கள். சில சமயம் நல்லதையும் கொடுப்பாங்க, உங்கள் ஜாதகத்தை பொறுத்து. அந்த கெடுபலன்கள் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யங்கராதேவி உபாசனை செய்வது, பிரத்யங்கராதேவி வழிபாடு செய்வது. பிரத்யங்கராதேவியை தினந்தோறும் வழிபட்டு வாருங்கள், உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியும் குடும்ப சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தந்து உங்களை உய்விக்கக்கூடிய ஒரு உபாசனை தெய்வம் யாருன்னு கேட்டால் பிரத்யங்கராதேவி தான். அந்த பிரத்யங்கராதேவியின் அருள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். இந்த 2024 ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால், இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன் தான், அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும். இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார், இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும், எப்போ சங்கடமாக இருக்கோ, எப்போ நல்லா எங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற, எனக்கு ஜாதகம் தேவையில்லை, உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பாவின் பெயர், அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம், உங்கள் பேர் என்னவோ எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்னு சேர்த்து போடுங்க, பிரகாஷ் நரசிம்மன்னு போடுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி, எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க, எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, நீங்கள் பிறந்த நேரம்,
மற்றும் பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், இந்த ஐந்து விவரங்களை, உங்கள் பேர், அப்பா பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்போ இருக்கிற ஊர், இந்த ஐந்து விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன கேள்வி கேட்கணும், பொதுவான கேள்வியாக இருக்கணும். நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லா விழாவாரியும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க. அதனால் உங்களுடைய ஒரு ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும், எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில், தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியேனுக்கு பெருமை. அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்திக் கொள்வதற்கும் திருப்திப்படுத்திக்கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த 2024 அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.